மற்றும் அழகு சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, நான் வந்து உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெளியே வச்சோம்னா கருத்துடும், அதுக்காக இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பஜ்ஜி செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன், தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். கலருக்கு வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கல, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா உப்பு, பெருங்காயத்தூள் வந்து சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் அப்புறம் சீரகம் எதுக்கு சேர்க்குறோம்னா, உருளைக்கிழங்கு வந்து கேஸ் பிடிக்கும், அதுக்காக, கேஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது தண்ணி விட்டு இதை நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கையெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலியில் எண்ணெய் வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை மாவில் முக்கி போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போடுற வரைக்கும் எண்ணெய் சூடாக இருக்கட்டும். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா உருளைக்கிழங்கு வந்து உள்ளெல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். அதுக்காக கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாம். நம்ம என்ன தான் பெருங்காயம் சீரகம் போட்டாலும் அது உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப கேஸ் பிடிக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். திருப்பி விடலாம். கலர் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், நமக்கு இந்த கலரே போதுமானது. ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஃபுட் கலர் வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. வந்து பாருங்க எப்படி பூரி மாதிரி உப்பி வருது, டேஸ்ட் வந்து இது சூப்பராக இருக்கும். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. பாருங்க, பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது வந்து எண்ணெய் நல்லா வடிட்டோம். எல்லா பஜ்ஜியையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.